நம்ம மழை மற்றும் பனிக்காலங்களில் கால்களில் ஏற்படக்கூடிய குதிகால் வெடிப்பு, சேற்று புண் இதெல்லாம் எப்படி சரி செய்யலாம் அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். மழை மற்றும் குளிர்காலங்களில் நாம் நடக்கிற இடங்கள் ஈரப்பதத்தோடு இருக்கிறதுனால நம்மளோட பாதத்தில் குதிகால் வெடிப்பு, சேற்று புண் இதெல்லாம் ஏற்பட்டு சிறு சிறு தொந்தரவுகளை கொடுக்கும். இதுக்கு நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை கொண்டு எளிமையான முறையில் பாதங்களை மென்மையாகவும் வெடிப்புகள் இல்லாமலும் அழகாக்க முடியும். இது வரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. பார்லர்ல பாதங்களுக்குன்னு சிறப்பு பெடிக்யூர் இருக்கு. இதை நீங்க மாதத்துக்கு ஒரு தடவை செஞ்சுக்கலாம். பார்லர் போக முடியாதவங்க வீட்டுல இருந்தபடியே சிலதை செஞ்சு பாதத்தை பாதுகாப்பா வச்சுக்கலாம். பாதங்களுக்கு மேலே உள்ள இறந்த செல்களை நீக்குவதற்கு எளிமையான முறையில ஸ்க்ரப் பயன்படுத்தலாம். இப்போ நாம ஸ்க்ரப் செய்ய தேவையான பொருட்களை பார்க்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. அது கூட 4 ஸ்பூன் சோப் ஆயில், 4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. இது மூணையும் ஒரு பவுலில் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இதை பாதத்தில் தடவி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்க. அதுக்கப்புறமா வெது வெதுப்பான நீரில் உங்களோட பாதங்களை வாஷ் பண்ணுங்க. இந்த எளிமையான ஸ்க்ரப் உங்களுக்கு நல்ல பயன் அளிக்கும். குதிகால் வெடிப்பை போக்க அடுத்ததாக வெது வெதுப்பான நீர் சிகிச்சையை மேற்கொள்ளலாம். இந்த சிகிச்சை மேற்கொள்ள தேவையான பொருட்கள் என்னன்னா, 1/2 பக்கெட் அளவுக்கு வெதுவெதுப்பான நீர் எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு, 4 ஸ்பூன் சோப்பாயில், 4 ஸ்பூன் ஆலிவ் ஆயில் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பியூமிக் கல் எடுத்துக்கோங்க. ஒரு அகன்ற பாத்திரத்தில் வெதுவெதுப்பான நீரை நிரப்பி அதில் சோப்பாயில் அப்புறம் கல்லுப்பு, ஆலிவ் ஆயில் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ உங்களோட பாதங்களை அந்த வெதுவெதுப்பான நீரில் ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊற விடுங்க. அதுக்கப்புறமா மெருகேற்றும் கல்லான பியூமிக் கல்லை கொண்டு குதிகால்களை நலந்தீங்க. இதனால கால்களில் உள்ள இறந்த தோள்கள் எல்லாம் நீங்கிடும். அப்புறமா மாய்ஸ்சரைசர் கிரீம் பயன்படுத்தி கால்களை நல்லா மசாஜ் செஞ்சுக்கோங்க. மாய்ஸ்சரைசர் இல்லைன்னா தேங்காய் எண்ணெயை கொண்டு கூட கால்களை மசாஜ் செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா வெதுவெதுப்பான வெந்நீரில் கால்களை வாஷ் பண்ணிடுங்க. கால்கள்லையும் காலில் உள்ள நகத்துலையும் எப்பவும் அழுக்கு சேராமல் பார்த்துக்கோங்க. அதிக சூடான நீரில் குளிப்பதை தவிர்த்து மிதமான சுடுநீரில் குளிங்க. மிருதுவான செருப்பு பயன்படுத்துறது கால்களுக்கு ரொம்ப நல்லது. கடற்கரை மணல், தோட்டங்களில் வெறுங்காலோட நடக்கிறது நல்லது. இதனால் பாதத்தில் ரத்த ஓட்டம் சீராகி பாதங்களுக்கு ரொம்ப நன்மை தரும்.